ஒம்பது படங்களோட 2014 கணக்கை துவங்கியது தமிழ் சினிமா. கடந்த 2013 ஆண்டு சுமார் 152 நேரடி தமிழ் படங்களும் 80 டப்பிங் படங்களும் ரிலீஸ் ஆனது. இந்த எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவாகும். இந்த ஆண்டு அதைவிட கூடுதலான எண்ணிக்கையில் படங்கள் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், சுமார் 400 படங்கள் வரை தயாரிப்பில் இருக்கிறது. கடந்த ஆண்டு சுமார் 300 படங்கள் தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 50% படங்களே ரிலீஸ் ஆகியுள்ளது. தணிக்கை செய்யப்பட்டு 150 படங்கள் வரை ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. இந்த கணக்குகளை பார்க்கும்போது 2014 ஆண்டு 200 படங்களை தாண்டி ரிலீஸ் ஆகும் என தெரிகிறது. அதற்கு கட்டியம் கூறுவது போல், இன்று ஜனவரி 3 வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் 6 நேரடி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது. அகடம், என் காதல் புதிது, அந்திமலை முத்துப்பாண்டி, முன் அந்தி சாரல், கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, நம்ம கிராமம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகிறது. இவை எல்லாமே சிறு பட்ஜெட் படங்கள். நம்ம கிராமம் 2 வருடங்களுக்கு முன்பே தணிக்கை செய்யப்பட்ட படம். 2011 ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படம் என்ற தேசிய விருதை பெற்ற படம். இதில் நடித்த மறைந்த நடிகை சுகுமாரி இந்த படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருதை பெற்றவர். மலையாளத்தில் வெளிவந்த செல்லுலாய்ட் தமிழில் ஜேசி டேனியல் என்ற பெயரில் ரிலீஸ் ஆக உள்ளது. மலையாள சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜேசி டேனியலின் வாழ்க்கை கதை இது. இந்த 2 படங்களுமே அவசியம் காண வேண்டிய அருமையான படங்கள். ரசிகர்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு தரவிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது தவிர கும்கி வீரன் என்ற ஆங்கில படமும் விக்ரம் தாதா என்ற தெலுங்கு படமும் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகியுள்ளது.